presented by Kanna Silk. Sponsored by A2 Studio, Tira Wedding Event Management, Pavi Design Studio, Bismi Printers, Glad Enterprises, City Caps, Twisted Dance Academy, Hotel Ruben Nightclub, Media Partner, Thoothukudi Pasanga, Duty Styles Official, Thoothukudi People, and Dina BGM. நாங்கள் பிரதர்ஸ் அஞ்சு பேர், எங்களுக்கு நேட்டிவ் ஆறுமலேரி, சால்ட் பிஸ்னஸ் தான் எங்களுக்கு மெயின். சரி, பிரதர் அதிகமாக இருக்க அஞ்சு பேர் இருக்கிறோம். அப்பா சொன்னாங்க எதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதனால் அந்த பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன், த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இது ஆரம்பித்தோம். அப்பா சொல்ல தட்டாத பிள்ளைங்க நீங்கள் அஞ்சு பேரும், அப்படி தான் சொல்லுவீங்க கண்டிப்பாக. எல்லா மக்கள் வெளியூர் போயிட்டு இருந்தாங்க, நல்ல ஒரு அப்பா. இப்போ நாங்கள் எப்போதுமே ஒரு எது செஞ்சாலுமே தரமாக தான் குவாலிட்டியாக செய்வோம். சால்ட்டுமே எங்கள் உப்பு தான் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் சைனா தான். அதுக்கு ஈக்குவல் எங்கள் ப்ராடக்ட் இருக்கும், சால்ட் இருக்கும். அக்ரிகல்ச்சர் அப்படி தான், பனானா நல்லா எங்களோட இதுதான், எங்கள் இதில் எங்களோட குவாலிட்டி தான் இப்போ பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்கணுங்கிறதுனால ஒரு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வழியை போகும் தனி வழி தான். ஓகே சார், சூப்பர். ஓகே, துணியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரெடிமேட் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கல, இதை வந்து நீங்கள் எப்படி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஃபேமிலிக்கு உண்டான எல்லாமே வச்சுருக்கணும், டெக்ஸ்டைலு ரெடிமேடு ஏ டு ஜெட்டு. டெக்ஸ்டைல் என்னென்ன உண்டோ ஃபுல்லாக வைக்கணும், நல்லா ஃபுல்லாக வச்சுருக்கோம் அது. ஓகே, 20 செப்டம்பர் 2003 வந்து இந்த கடையை நீங்கள் ஆரம்பிச்சப்போ இவ்வளோ வந்து ஒரு ரீச் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ரீச் வரும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது எங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது, தான் வருவோம் டெய்லியும். நாங்கள் பிரதர்ஸ் எல்லாமே எங்களால் முடிஞ்ச ஒர்க் பண்ணுவோம், நல்லா கஸ்டமரோட கஸ்டமர் தேவைகளை என்னென்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கஸ்டமருக்கு பயபக்தியோட ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணுவோம். அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரு அவங்க மனநிறைவாக போகணுங்கிறதுனால அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்படி சரி பண்ணி வந்துட்டோம். கண்டிப்பாக சார், இப்போ துணினாலே கண்டிப்பாக கண்ணாசலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே இருக்கும். துணி எடுக்கணும் அப்படின்னாலே கண்ணாசலுக்கு போவோம்ப்பா அப்படிங்கிற அளவு தான் எல்லாருமே. இல்லை, அதாவது பெரிய இந்த பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் என்ன ஒன்றும் கிடையாது. ஏன்னா வரக்கூடிய கஸ்டமர்கள் திருப்தியாக அனுப்பணும், நம்ம திருப்தி சர்வீஸ் நல்லா பண்ணணும், அதை விட அவங்க நல்லா குவாலிட்டி வைஸ் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும், குவாலிட்டி ப்ராடக்ட் சீப் ரேட்டில் கொடுக்கணுங்கிறதா எங்கள் மைண்ட் செட். ரொம்ப அதாவது குவாலிட்டி நல்லா இருக்கணும், ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கணும், அதுதான் எங்களோட மைண்ட் செட்டு. அதுக்கு தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று நம்மளோட சப்போர்ட் வந்து தேவை, ஒன்று பேரண்ட்ஸ் சப்போர்ட் தேவை, அப்படின்னா வேறு யாரும் சப்போர்ட் தேவை, அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேரண்ட்ஸையும் தாண்டி அவங்களோட பார்ட்னர்ஷிப் பற்றி சொல்லுங்கள், அவங்க பார்ட்னர்ஸ் பற்றி சொல்லுங்கள். எங்கள் வீட்டை பொறுத்தவரைக்கும் அப்பா தான். அப்பா என்ன சொன்னாலும், எங்கள் பிரதர் ஸ்கூல் அடிக்கடி ஏதோ ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும்,
பட் அப்பாட்ட போகும்போது அப்பா என்ன சொன்னாங்களோ அதுக்கு எல்லாரும் அப்படி சமாளிச்சிருவோம், சரின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பேச மாட்டோம். அப்போ நாங்கள் பிரதர் அஞ்சு பேர், அப்பா அப்பா என்ன சொன்னாங்களோ அதான், அப்பா சொல்கிறதான் வேத வாழ்க்கை. ஆமாம், கடைக்குள்ளாங்க டூர் போகணும், லண்டன் போகணும், சிங்கப்பூர் போகணும்னு சொல்லுவாங்க, ஹாப்பியாக இருக்குன்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இங்கே வந்தால் ஹாப்பியாக இருக்கும், கடைக்கில் வந்து ஹாப்பியாக இருக்கும், அங்கே போனால் ஹாப்பியாக இருக்காது. அதோட எல்லாம் ஹாப்பியாக வேலை பார்ப்போம். ஏன்னா ஆரம்பத்தில் அந்த ஃபீல்டில் வரும்போது நிறைய எங்கிட்ட நிறைய குறைகள் இருந்துச்சு, அதை இப்போ படிப்படியாக குறைச்சி கொண்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒரு புது புதுசு புதுசாக செய்கிறோம், புதுசு ஐடியா பண்ணி ஒவ்வொரு சரக்குகள் வைக்கிறது, கஸ்டமர் சர்வீஸ்லேயோ நிறைய தவறுகள் மிஸ்டேக் இருக்குது, அதை சரி பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் டே பை டே. ஒன்று வந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் 17 இயர்ஸாக சரி பண்ணுற வேலையை தான் மெயினாக பார்த்துட்ருக்கோம். இன்னும் நம்ம ஒன்றும் எல்லையை தொடலை, இப்போ தான் ஒரு 60% தாண்டியிருக்கோம். நம்ம இன்னும் ஒரு 40% இருக்குது எங்களை சரி பண்ணுறதுக்கு, அதை நாங்கள் சீக்கிரம் சரி பண்ணிடுவோம். நினைக்கிறீங்க ரெண்டாவது ஸ்டாஃபு எல்லாமே ரெண்டு பேரோட சப்போர்ட்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். இந்த ரெண்டுமே இன்னும் ரொம்ப வலுப்படுத்தணும். இன்னும் ரொம்ப ஆரம்பத்தில் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டை பற்றி எப்படி மேனேஜ்மெண்ட் நடத்தணும் ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் கற்றுக்கிட்டு சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு சிறப்பான, அதாவது நிறைய சம்பாத்தியம் பண்ணணும், நிறைய சொத்து வாங்கணும் அப்படிலாம் எந்த ஆசையும் கிடையாது. ஆனால் சிறப்பான நிர்வாகம் பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், இன்னும் கஸ்டமர் சர்வீஸ் ஹாப்பியாக இன்னும் அவங்களை ஹாப்பியாக ஆகணும். அதனால தான் நாங்கள் தீவிரமாக கஷ்டம் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். அதான் ஒரு சில பேர் வந்து ஹாப்பினஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மீ அப்படின்னு ஒரு வேர்டிங் எப்போவுமே உண்டு, நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த வேர்டிங்க்கு உங்களுக்கு உதாரணம் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா இங்கே வரலாம், கன்னசல்ஸ் வரலாம். ஏன்னா சார் மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்து அவங்க ஹாப்பி பண்ணுவோம், இன்னும் நிறைய விஷயம் பண்ணி ஹாப்பி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஹாப்பினஸ் கிடைக்கிற இடம் இது கூட இருக்கலாம், இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். பட் தேங்க்யூ, மறுபடியும் பாருங்களேன் மெய் சிலருக்கு வைக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லிங்களேன். நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை, யார் தும்புக்கும் போகிறது இல்லை, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. மற்றபடி நாங்கள் வெளியே இதே ரொம்ப பார்க்க மாட்டோம். இன்னும் நல்ல பெஸ்ட்டாக ப்ராடக்ட் கொடுக்கணும் கஸ்டமருக்கு, என்ன உண்டோ மார்க்கெட்டில், அதாவது நாங்கள் நார்த்தில் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறோம், கல்கட்டா மும்பை டெல்லி பனாரஸ், அங்கே என்ன அப்டேட்டு கஸ்டமருக்கு என்ன புதுசு இருக்கோ அதை உடனே நாங்கள் உடனே இன்றைக்கி வந்துச்சுன்னா நாளைக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உடனே எங்களுக்கு அனுப்புவாங்க, நாங்கள் ஒரு 3-4 டேஸில் உடனே அப்டேட் ஆயிடுவோம். நாங்கள் அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்குறோம், அதுதான் ஸ்பெஷல் எங்களோட. அதுபோக கடல் கொடுத்த வரன் மாதிரி எங்களுக்கு கடல் கொடுத்த ஆசீர்வாதம் 2-3 மக்களே சொல்லுவாங்க கண்ணாசில் குவாலிட்டி நல்லா இருக்குன்ட்டு, இன்னும் நாங்கள் அதை பலப்படுத்துகிறோம். இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த இப்போ இந்த இவ்வளோ தூரம் கொண்டு போனதுக்கு எது ரொம்ப பெரிய ரகசியம் நினைக்கிறீங்க? சீக்ரெட் ஆஃப் லைஃப், சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுங்க. அது எது சீக்ரெட்ல ஒன்றும் கிடையாது, எல்லாமே கடவுள் தான். இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்தது கடவுள் தான், ரகசியம் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே எல்லாம் ஓப்பன் மார்க்கெட்டு, கடவுளோட ஆசீர்வாதம், எங்கள் கஸ்டமரோட சப்போர்ட்டு, இதில் தான் வேறு ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரகசியம், ரொம்ப எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் பாட்டு ஹாப்பியாக எங்கள் வேலை செய்வோம். ரொம்ப போன வருஷம் இவ்வளோ வியாபாரம் பண்ணோம்,
இந்த வருஷம் வியாபாரம் பண்ணணும், டார்கெட்டை முடிக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. வரும், நீட்டாக வேலையை பார்ப்போம், ஹாப்பியாக செய்வோம். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புன்னு கிடையாது. ரகசியம்னா ஒன்று, கடவுளோட ஆசீர்வாதம் தான் ரகசியம். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ரகசியம். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா அது கடவுளோட ஆசீர்வாதம் தான். வேறு ரெண்டாவது எங்கள் ஸ்டாஃபு, வேறு எனக்கு ஒன்றும் புதுசாக சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ரகசியம் ஒன்றும் கிடையாது. என்ன முடியும், எதையுமே வாழ்க்கையில் கம்பேர் யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளால் என்ன முடியும், நம்ம எத்தனை அடி ஜம்ப் பண்ணுறோம், 5 அடி ஜம்ப் பண்ணுறோமா, இன்னும் 6 அடிக்கு பிளான் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அதுதான் நம்ம மெயின். அதை விட்டுட்டு நம்ம வந்து நிறையா புக்ஸ் படிக்கிறது, நிறைய பேர் கம்பேர் பண்ணுறது, நமக்கு எதுவுமே அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளோட நமக்கு அந்த நம்ம என்ன ஃபீல்டில் நம்ம வளரணும்னு நினைக்கிறோமோ அது சம்மந்தமாக நிறைய விஷயத்தை கேதர் பண்ணி நம்மளுக்கு அது நம்மளால் எவ்வளோ முடியும் அது ஹாப்பியாக வேலை பார்க்குறது தான் ஒவ்வொருத்தரும் சொல்கிறது. நம்ம எதையுமே பக்கத்து வீடு பக்கத்து வீட்டுக்கார கார் வீடு கட்டிக்காங்க, பக்கத்து கார் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன, நம்ம நேரத்தோடு இன்றைக்கி நல்லா இருக்குமா, அது ஒன்று மனசில் அடிச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். போன வருஷத்துக்கு நம்ம இந்த வருஷம் நான் டெவலப் ஆகிருக்கோமா இல்லையா, இது ஒன்று தான் ஒவ்வொரு மனுஷனும் கேள்வி கேட்கணும், அவனுக்குள்ளே கேள்வி கேட்கணும். இதுதான் முக்கியம் வாழ்க்கையில். அதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்க கம்பேர் பண்ணி ஒர்க் அவுட்டு நம்ம பீஸ்ஃபுல் போயிடும். நம்ம பீஸ்ஃபுல் போகாமல் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் கொடுத்த வாய்ப்பு நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னோட குருநாதர் சிவா சார், அவர் ஒரு ட்ரிப் எனக்கு வந்து அவரோட பேர்த்டே பேருக்கும்போது எனக்கு வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க, வாயில் கேக் கொடுத்தாங்க. அதுதான் என்னோடய வாழ்க்கையில் அவங்களோட பேர்த்டேக்கு எனக்கு கேக் கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியான தருணம் என்னோடய லைஃப்பில். எங்கள் அப்பா வந்து ரொம்ப தைரியமாக முடிவெடுத்தாங்க. அந்த தைரியம் தான் இந்தளவுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன், எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணும்போது அந்த தைரியத்தில் தான் வளர்ச்சியாக இருக்குது. சாதாரண ஆள் இது தொழில் சம்மந்தமாக ரிஸ்க் எடுக்கணும், நியாயமான ரிஸ்க் எடுக்கணும். அதாவது இங்கேருந்து மரத்தில் ஏறுறதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், குதிக்க அங்கேருந்து கீழே குதிக்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அந்த வளர்ச்சி நோக்கி ரிஸ்க்காக இருக்கணும். அது அதில் தான் வளர்ச்சி இருக்குது. ஒவ்வொரு மனுஷனோட முன்னேற்றமும் அதில் தான் இருக்குது, ரிஸ்க் எடுக்கிறதா இருக்குது. இப்போ தான் நம்பிக்கை வந்திருக்குது, 17 வருஷம் கழிச்சு தான் அந்த கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. நம்ம எந்த இன்னும் எந்த தொழில் பண்ணாலும் ஜெயிச்சிடலாங்கிறது அந்த இப்போ தான் நம்பிக்கை வந்திருக்கு. கடை வச்சு 17 வருஷம் ஆச்சு, இந்த 18வது வருஷம் தான் பார்த்தோம்னா நம்ம நம்பிக்கை வந்திருக்குது. எங்கேனாலும் போய் ஜெயிக்கலாம், இன்னும் நம்ம நிறையா பேருக்கு ஒர்க்கு வேலை கொடுக்கணும். இதில் என்ன இப்போ வந்திருக்கு அது தீவிரமாக யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் இன்னும் ஒரு 2000 பேருக்கு உடனடியாக வேலை கொடுக்கணும், அதுக்கு வேலை பார்த்துக்கணும்.